அவர் விவேக் சார் எப்போவுமே சிரிச்ச முகத்தோடே இருப்பார், எல்லாரையும் அவர் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். சட்டுன்னு அவர் இல்லைன்னும் போது நம்பவே முடியல, டைஜஸ்ட் பண்ணவும் முடியல. அவர் முத முதல்ல பாய்ஸ் படத்தில் தான் வந்து என் கூட ஒர்க் பண்ணார். அந்த மங்களசான்ற கேரக்டரை ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்தாரு, ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு கேரக்டர் ரோல் நல்லா பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் அன்னியனில் வந்து சாரின்ற ரோல் பண்ணார். அப்புறம் சிவாஜியில் வந்து ரஜினி சாருடைய தாய்மாமன் ரோல் பண்ணார். இதெல்லாமே ரொம்ப மிக சிறப்பாக பண்ணி என்னுடைய படங்கள் வெற்றி அடையிறதுக்கு அவருடைய நகைச்சுவை நடிப்பு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அவர் அந்த படங்கள்லாம் டிவியில் போடும்போது எனக்கு ஃபோன் பண்ணுவார், இல்லை மெசேஜ் அனுப்புவார். நான் பண்ண முக்கியமான 10 கேரக்டர்களில் 3 கேரக்டர்கள் நீங்கள் கொடுத்தது சார், ரொம்ப நன்றி சார்னு சொல்லி எனக்கு வந்து பேசுவார், இல்லாட்டி மெசேஜ் அனுப்புவார். நான் இப்போ அவர்கிட்ட சொல்லுவேன், இல்லை சார் அந்த கேரக்டரை இவ்வளோ சிறப்பாக பண்ணி அந்த படத்தோட வெற்றிக்கு காரணமாக இருந்த நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இது எனக்கு மிகப்பெரிய லாஸ், எனக்கு மட்டும் இல்லை இண்டஸ்ட்ரிக்கு பெரிய லாஸ், தமிழ்நாட்டுக்கே பெரிய லாஸ், இன்னும் சொல்லப்போனால் இயற்கைக்கே ஒரு பெரிய லாஸ். ஜென்டில்மேன் படத்தில் ஒரு வசனம் வரும், மனுஷனாக பிறந்தவன் அட்லீஸ்ட் ஒரு மரத்தையாவது நட்டுட்டு போகணும், 4 பேருக்கு நிழல் கொடுக்குற மாதிரி அப்படின்னு ஒரு வசனம் வச்சுருப்பேன். அவர் லட்சக்கணக்கான மரங்களை நட்டுட்டு போயிருக்காரு, எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அவருடைய மறைவுக்காக அந்த லட்சக்கணக்கான மரங்களும் கண்ணீர் விட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் பண்ண அந்த நல்ல காரியம் அவங்களோட குடும்பத்தை பாதுகாக்கும், அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அவருடைய ஃபேன்ஸுக்கும் என்னோடய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கேன்.